அந்த பாட்டு கார்ல ஏறி உட்கார்ந்தாலே ஃபர்ஸ்ட் சாங் அந்த பாட்டு தான். ஸோ ஒரு 100 கிராஸ் பண்ணியிருக்கு அதெல்லாம். போன வருஷம் நிறைய படங்கள் வந்துச்சு 2021ல். அந்த படங்கள்ல இந்த படத்துல இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சாங் அப்படினா என்ன பாட்டு, என்ன படத்தை சொல்லுவீங்க? பேச்சுலர் மூவில இருந்து சொல்லுவேன், அடியே பெண்ணே. அடியே நீ யாரு? ஓகே, ஏன் எதுக்காக அந்த பாட்டு? கபில்னு ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, ஸோ நல்லா இருக்கும் கேட்க. மெலடி சாங்ன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த பாட்டு கேட்கறதுக்கான காரணம் எதை எது தூண்டுச்சு அந்த பாட்டு கேட்கறதுக்கு? லவ் பண்ணனா வேற என்ன, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பாட்டு நீங்கள் எத்தனை டைம் கேட்டிருப்பீங்க? எவ்வளோ தூரம் ரிப்பீட் மோட்ல எவ்வளோ? ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது கேட்டுருவேன். மாஸ்டர்லேருந்து வாத்தி கம்மிங். ஏன் எதனால வாத்தி கம்மிங்? பிகாஸ் நான் தளபதி ஃபேன். அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த பட பாட்டில் பீட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பெஸ்ட் சாங் எனக்கு. எத்தனை ட்ரிப் அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க? அந்த பாட்டு கார்ல ஏறி உட்காந்தாலே ஃபர்ஸ்ட் சாங் அந்த பாட்டு தான். ஸோ ஒரு 100 கிராஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம். பீட்டு ஃபர்ஸ்ட்டு, அந்த பீட் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தளபதி ரொம்ப பிடிக்கும், அனிருத்தி ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் எத்தனை பாட்டு வந்தாலும் வாத்தி கம்மிங் தான். கண்டிப்பாக வாத்தி கம்மிங் தான். போன வருஷம் நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ அந்த படங்களில் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சாங் அப்படின்னா என்ன படம், என்ன பாட்டு? எனிமையிலேருந்து மாலை டம்டம் சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹீரோயின் நல்லா இருப்பாங்க. ஹீரோயின் நல்லா இருக்கிறதுக்காக பாட்டு பிடிக்கும் இல்லை, சாங் அவங்க டான்ஸ் நல்லா இருக்கும் அதில். ஸோ அது ரிப்பீட் மோடில் வந்துட்டு எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுவோம், இன்ஸ்டாவில் பார்க்குவோம், ரிப்பீட் கேட்டு கேட்டு அது வந்து ரொம்ப நல்ல சாங். யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி அந்த பாட்டை வந்து பார்த்தாச்சு. டாக்டர் படத்தை வந்து செல்லம்மா சாங். அனிருத்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அனிருத் வாய்ஸ் தான் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். விஜய் எனக்கு அதோட ஸ்டெப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அது கத்துக்கிற வரைக்குமே நான் வந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த ஸ்டெப் காரணம் ஸ்டெப் கண்டிப்பாக போட முடியாது, பாட்டு என்னன்னு பாடலாமா? அதை தவிர்த்து வேறு ஏதாவது பாட்டு, இந்த பாட்டு இன்னும் என் மண்டையில் ஓடிட்டே இருக்குப்பா அப்படின்னா என்ன பாட்டு, எந்த பாட்டு? ஜெய்பீம் சொல்லுவேன், ஜெய்பீமில் தலை கோதும் அந்த சாங். அந்த மூவி இன்ஸ்பயர் ஆச்சு அதனால அந்த பாட்டு ரொம்ப. அந்த மாதிரி தான் நான் இன்ட்ரெஸ்டாக கேட்டது வந்து டம் டம் சாங் தான் எனிமி மூவியில். பிகாஸ் அவங்களோட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் அவங்க டான்ஸுமே அழகாக இருக்கும், அதனால கேட்டிருக்கேன். பாட்டை எத்தனை ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க? ஒன் டேக்கு ஒரு 5-6 times பெர் டேக்கு கேட்பேன். அவங்க டான்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டான்ஸ் ப்ளஸ் அவங்க லெஹங்கா ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய சாங் வந்துச்சு, ஆனால் உண்மையிலேயே பெஸ்ட் சாங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டம் 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 ஃப்ரம் எனிமி. ஆமாம், அது இல்லை, அது விஷால் ஃபேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அந்த சாங் கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் நார்மலாக காரில் போகும்போது கேட்ட சாங் அந்த சாங்கு. அப்படி கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீட்டு அந்த இது இருந்துச்சுன்னா அதை பார்த்தாலே ஒரு என்தூசியசம் வருது. ஸோ அந்த ரீசனால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை கேட்டிருப்பேன் சீரியஸாக, உண்மையை சொல்லணும்னா. ஆனால் அந்த அளவுக்கு அது ஒர்த்து. ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்தீங்க. நீங்கள் தவிர்த்து வேறதா பாட்டு, வேறதா பாட்டு அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கலாம். மாநாடு படத்தில் மெஹர் ஜெயிலா, அந்த சாங் நம்ம யுவன் ஃபேனில். அதுவும் இல்லாமல் சாங் வந்து அதுவுமே அது மாதிரி தான், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகும் அந்த சாங். ஏதாவது திட்டு வாங்கிட்டு வந்திருப்போம், அந்த சாங் கேட்டால் அப்படியே ஹாப்பி மூடுக்கு அப்படியே போயிடுவோம். ஊ சொல்லு மாமா, புஷ்பா படம் எதனாலனா சமந்தா ஆக்டிங்கும் தென் அந்த சாங் நல்லா இருக்கு அவங்களுக்காக தான், ஹீரோயினுக்காக நல்ல. சமந்தாக்காக தான். அதுவும் அனிருத் வாய்ஸ். ரொம்ப லைட்டாக பண்ணியிருக்கேன், 1-2-3 பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஃபைன். இந்த ரக்கிட ரக்கிட்ட அப்புறம் வந்துட்டு வாத்தி கேமிங் சொன்னீங்க, அதுக்கப்புறம் மெஹர் ஜெயிலா, இந்த மூணு பாட்டுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டுலேருந்து ஒரு 2 லைன் ட்ரை பண்ண முடியும்? நோ வே, வாய்ப்பே இல்லை. அந்த பாட்டில் நான் பாடுறது கேட்டாங்கன்னா அவங்க வெறுத்து ஓடிடுவாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆமாம், வேற நான் எனிமி சாங் பிடிக்கும். ஆமாம், அது நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்துச்சுல ப்ரோ, ரேஷ்மிகா நடிச்சது சாமி, ஏதோ சாமி சாமின்னு அதான் ப்ரோ, ஒய்ஃப் ஞாபகம் தான் மேக்சிமம், அவங்க பாடுற மாதிரி ஒரு ஃபீலு உள்ளுக்குள்ள, அதனால. ஆமா தல, நீங்க சொன்ன பாட்டு வந்துட்டு ஒரு 2 லைன் ஆடியன்ஸ்க்காக. ஓ,
பேச்சுலர் படத்துல இருந்து அடியே நீ தான் லேடி சாங், அது நல்லா இருக்கு. மியூசிக்ஸ்லாம் மைல்டாக ரொம்ப கேட்கறதுக்கு இதமாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதனால் எத்தனை டைம் கேட்டிருப்பீங்க இது வரைக்கும்? போகும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டார்டிங் அந்த சாங் மட்டும் தான் கேட்பேன். என் ரிங்டோனே அதுதான். ரிங்டோனே ஒரு விஷயம். அந்த பாட்டை கேட்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறீங்க? காரணம்னா அவங்க டான்ஸ் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டு அது ரிப்பீட் மூடில் இருந்ததுனால பார்த்து நல்லா இருந்துச்சு. அதை தவிர்த்து வேறு ஏதாவது படம், வேறு ஏதாவது பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? சிம்பு பாட்டு மெஹரசைலா வந்து அதுவும் ட்ரெண்ட் ஆச்சு, ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஏன் இதனால அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? யுவன்னாலயா இல்லை சிம்புனாலயா இல்லை அந்த பாட்டு? யுவன் இதனால தான் அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? தெரியல, வாய்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப ஹார்ட் சோல்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால கேட்டுருக்கேன். நிறையா சாங்ஸ் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கும். டம் டம் சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். அடியே தான் பேட்ச். அதை தவிர்த்து மாநாடு மூவியில் நகரசேலை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் யுவன் அடிக்டட், ஸோ யுவனோட இதில் மாஸ்கிட் அந்த சாங் கொடுத்தது ரீசெண்டாக, ஸோ அதனால் ரொம்ப பிடிக்கும். பச்சைக்கல்ல மூக்குத்தி. ஏன் எதனால? ஏன்னா கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ், ஸோ வந்து அந்த சாங் வந்து என்னோட மேரேஜ் கனெக்டடாக இருக்குது, ஸோ அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா அதான் மேரேஜ் வருதுல்ல, ஸோ வந்து அதை கேட்க கேட்க ரிப்பீட் மோட்ல கேட்கும் போது கொஞ்சம் ஃபீல் இருக்கும். செல்லம்மா டாக்டர் எஸ்கே லிரிக்கு ஆண்ட் மியூசிக் ஒரு 10-15 தடவை கேட்டிருப்போம். ஏன்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லலாம், டான்ஸு அந்த டான்ஸ் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இல்லை அந்த மனசோ அப்படின்னு அந்த ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இதுதான் ஆக்சுவலாகவே அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த மால டம் டம் மஞ்சரா டம் டம்னு ஒரு பார்த்தீங்களா அந்த ஒரு அந்த செலிப்ரேஷன் ஃபீல் இருக்குது நார்மலாகவே. ஆனால் உண்மையை சொல்லணும் நினைக்கிறீங்க, நான் எனிமி படம் பார்க்கல, ஆனால் அந்த பாட்டு மட்டும் ஒரு 30 தடவையாவது கண்டிப்பாக கேட்டேன். ஆயிடுச்சு, ஐ மீன் ஆகப்போகுது, ஆகப்போகுது, கண்டிப்பாக அந்த பாட்டு இருக்கீங்க செலிப்ரேஷனில், கண்டிப்பாக அந்த பாட்டு இருக்கும்.